பாப்பா என் ஃப்ரெண்டு தேவ் இருக்கான்ல, ஆமா அதான்ப்பா வைஃபோட சும்மா சும்மா சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அவன் பொண்டாடி இன்னைக்கு காலையில் லெட்டர் எழுதி வச்சுட்டு வீட்டை விட்டு ஓடி போயிட்டாலாம்ப்பா. பாவம் நம்ம வயசு தான், இனிமே எப்படி தான் தனியாக இருக்க போறானோ தெரில. விடுமா, அவன் லக்கி ஃபெலோ, அவனுக்கு அமையுது, எல்லாருக்கும் அமையுமா? அந்த மாதிரி நான் என் வேலையை பார்க்கலாம். கொஞ்ச நேரத்தில் போயிடுறாங்க. நாய் 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 கட்டிடுறேன். என்ன இது, என்னப்பா ஜட்டியோட போயிருக்க வெளியில? வெளியில இருக்கவங்க என்ன நினைப்பாங்க? வேணாங்கன்னா சொல்லாதப்பா, மெடிசன் செட்டா சரியாது. பிளீஸ் எனக்காக ஒரு வாட்ஸ்அப் நம்பர் கிடைக்குமா? உங்க வாட்ஸ்அப் நம்பர் எங்க அம்மா வீட்டுக்கு நீ வரலன்னா கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு, வந்தா ரொம்ப கஷ்டமா இருக்கு. அது என்ன, உங்க அம்மாவை ஏன் அம்மாவை நினைக்கணும், உன் அப்பாவை ஏன் அப்பாவை நினைக்கணும், உன் அக்காவை ஏன் அக்காவை நினைக்கணும்? இதே மைண்ட் செட்டோட என் வீட்டுல வந்து ஒரு 5 மணி நேரம் இருந்து பாரு, முடியுமா உன்னால? என் அம்மாவை நீ ஆண்டின்னு கூப்பிடுவ, உன் அம்மாவை நான் அம்மானு கூப்பிடணும் இல்ல? அன்னைக்கு அப்படிதாங்க இவர் கூப்பிட்டுட்டாருன்னு இவங்க அக்கா வீட்டு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டேன். போன இடத்துல கெஸ்டுங்களோட 5 நிமிஷம் பேசிட்டேன், பக்கத்துல வந்து இடிக்கிறாரு. போய் எங்க அக்காக்கு ஏதாவது வேணுமா கேளு, எங்க அம்மாக்கு ஏதாவது உதவி வேணுமா கேளு. ஏன், என் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு நீ வந்தா கெஸ்ட், உன் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு நான் வந்தா வேலைக்காரியா? எங்களுக்கு கல்யாணம் ஆயி 12 இயர்ஸ் ஆயிடுச்சு. எல்லாரும் எங்களோட லாங் ரிலேஷன்ஷிப்க்கு என்ன ரீசன் சொல்லி கேக்குறாங்க. என்னங்க, ரொம்ப சின்ன டிப்ஸ் தாங்க. ஹஸ்பண்ட் பேச வரும்போது அவர் என்ன பேசுறாருன்னு கொஞ்சம் கவனிங்க, அவருக்கு பேசுறதுக்கு கொஞ்சம் சான்ஸ் கொடுங்க, அப்பதான் அவர் மனசுல என்ன இருக்குன்னு. அதான் இங்க பேசிட்டு இருக்கேன்ல, கொஞ்ச நேரம் இருக்க முடியாதா உன்னால? கொஞ்ச நேரம் மாய முடிட்டுற, உனக்கு டைம் தருவேன். அவர் பேச வரும்போது அவர் என்ன பேசுறாருன்னு கொஞ்சம் டைம் விட்டீங்கன்னா அவர் மனசுல என்ன இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது மூலமா நம்ம ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழலாம். இதுதான் நான் சொல்ல வர்றது.